அது என்ன சொல்ல, என்னையே வெக்கப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது இதுதான். ஆமா, வாழ்க்கைனா என்னன்னு புரிய 20 வருஷம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு. ஆனா காதல்னா இதான் புரிய ஒரு ரெட்ட ஜட முட்டை மொழி, ஒரு பார்வை திரும்பி அவ்வளவுதான் முடிவு பண்ணிடுவோம். ஆமா, அவதான் யாரு. இப்ப நம்ம பார்த்தா 12வது வரைக்கும் எல்லாம் குழந்தைய தெரியுறாங்க. ஆனா நாம படிக்கும் போது 5ஆம் கிளாஸ்லயே என் ஆளு ஏஞ்சல் பா. ஆமா, சின்ன சின்ன விஷயம் அஃபெக்ஷன் சொல்றதா இல்ல அட்ராக்ஷன் சொல்றதா, பிரேயர்ல எல்லாரும் கண்ணை மூடி ப்ரே பண்ணும்போது நான் மட்டும் கண்ணை திறந்து அவளை பார்ப்பேன். 5 நிமிஷம் ப்ரேயர் கூட 1 ஹவர் போல ஸ்லோ மோஷன் ஆகும். அவளை பார்க்க ஆரம்பிச்சா இன்டர்வல் அப்போ அவளை ஒளிஞ்சு பார்க்கறது, பென்னு பென்சில் நோட்ஸ் புக்கு வாங்குறன்னு சாக்கில் அவள்கிட்ட பேசுறது, அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நடிப்பா பாருங்க, ஒரு நடிப்பு 10 வயசாக இருந்தாலும் சரி 20 வயசாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்க பொண்ணுங்க தான்ப்பா. எல்லாமே விட்டு ஒரு நாள் போய் ப்ரப்போஸ் பண்ணால் அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி வருவா அதை கெடுக்க, அண்ட் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தி போவா நம்மளை சேர்த்து வைக்க. லவ் ஓகே ஆகிட்ட அப்புறம் ஹோம்ஒர்க் ஷேர் பண்ணுறது என்ன, ஆனுவல் டேக்கு ஒன்றா டான்ஸ் ஆடுறது என்ன, ஏன் வீட்டுக்கு போகிறப்ப கூட அவள் பின்னாடியே அச்சி டாக் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரையும் போய் விட்டுட்டு பேசாமல் திரும்பி வர்றது என்ன. இப்போ நினச்சி பார்த்தா அதெல்லாம் ரொமான்டிக்காக இல்லை, ரொம்ப காமெடியாக தான் தெரியுது. அவளை பார்க்க அவள் ஸ்ட்ரீட்டுக்கு போனால் அவள் அம்மா கண்ணில் மாட்டி மறைக்கிறது என்ன, அவள் அப்பாவோட அவள் பைக்கில் போகிறப்போ அவள் அவருக்கே தெரியாமல் எனக்கு கை காட்டுறது என்ன, அதெல்லாம் ஒரு தனி ஃபீலு. என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட் லவ் எப்பவுமே நம்ம மனசில் ஒரு அழியாத இடத்த பிடிச்சிருக்கோம், எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம் கூட. வளர வளர நிறைய சண்டை, ஈகோ, பொசிசிவ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். இதுக்கும் மேலே சொல்லணும்னா மாதத்துக்கு 4 தடவை பிரேக்கப் சொல்லிப்போம். விளையாட்டாக போயிட்டு இருந்த லைஃப்பில் 1 டே இதெல்லாம் ஓவர், மறந்துடலாம், செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டோம். ஆனால் அந்த பிரிவில் தான் தெரிஞ்சது, என் சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃப்ரெண்டும் அவ தான், என் லைஃபோட லவ்வும் அவ தான். இன்றைக்கி இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கேன், அவளுக்கு இதெல்லாம் கேட்குமோ கேட்காதான் கூட தெரியாது, பட் அவளுக்கு புரியும் ஐனோ. ஆனாலும் எனக்கு தைரியம் ஜாஸ்திங்க, எந்த ராட்சசி என்னை இத்தனை வருஷம் பாடாப்படுத்தினாலோ அவளே என் லைஃப் பார்ட்னர் ஆக போகிறான். ஆமாங்க, மேஜிக்கல் ட்விஸ்ட்டு தான். சின்ன வயசுலேருந்து அவள் ஒரு நல்ல தோழியாகவும் காதலியாகவும் இருந்தா, இப்போது என் பார்ட்னர் இல்லை இல்லை, ஸ்கூலில் கிளாஸ்மேட், டெஸ்க்மேட், இப்போது என்னுடைய சோல்மேட், லைஃப் பார்ட்னர், கிரேட்டில் சதிகாரி, எங்கேயும் போய்விட மாட்டான், வேறு வழி. பொதுவாக லைஃப்பில் லவ்ன்றதே ஒரு மேஜிக்கல் மூமெண்ட், அதை தாண்டி நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்ம ஆசைப்பட்ட பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறது ஒரு விதமான எக்ஸைட்டிங் மூமெண்ட் கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு அது மிஸ் ஆகிடும். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா, ஒரு க்ரஷ்ஷா, என்னோடய பப்பி லவ்வரா, அப்புறம் என் லவ்வரா, என் சண்டைக்காரியா, என் சதிகாரியா, என் ராட்சசியா இருந்து இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் பார்ட்னரா, இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதை விட அதிகமாக சண்டை போட்டு என் ஒய்ஃபாக இருக்க போகிறோம், இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிடாதுல்ல. இப்படி ஒரு லைஃப் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா எல்லாருமே பெஸ்ட்டு தான், அப்படி தான் நானும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் உங்கள் லைஃப்லையும் நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கலாம். நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு க்ரஷ், உங்களுக்கு ஒரு பப்பி லவ், இந்த மாதிரிலாம் யாரோ ஒருத்தரோது இருந்திருப்பாங்கள்ல. பால் மனம் மாறா பிள்ளை வயதை துவக்கம் கொண்டு தொடர்கின்ற பாதையே என் பால்வாடி காதல்.
அப்புறம் என்ன, டெடிகேட் டு ஆல் தான். லவ் யூ ஆல் அண்ட் டு மை பப்பி லவர். தட் வாஸ் சீக்ரெட்.